நெல்லையின் நிகழ்வுகளை நாள்தோறும் அளிக்கும் உங்கள் நெல்லை மீடியா டாட் காம். பெண்களை தலையை பிடிச்சி எடுத்து அவங்களை அடிச்சு தந்தைக்கு தாலி கட்டி வைக்கிறது, இந்த மாதிரி அசிங்கமான வேலைகள் அத்தனை பேரும் பண்ணிட்டு இருந்தான். சின்ன பிள்ளையில இருந்து நாங்களும் விளையாட கொண்டுட்டு தான் இருக்கோம். பிள்ளையார் இருந்து இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேர் விநாயகர் கோயிலுக்கு போகாம எத்தனை பேர் இருந்திருந்துருக்காங்க. ஆனா விநாயகர் முக்கு கொண்டாந்து வச்சு அனுகூலமாக பிரச்சனையை உருவாக்கி கொண்டு இருக்கின்றவர்கள் இந்த பிஜேபி. இதுக்கு எதிராக உழைக்கு மக்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒன்றிணைய வேண்டியிருக்கிறது. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், பாப்புலர் ஃப்ரண்டின் ஆர்ப்பாட்டம். கடந்த 14/9/2014 அன்று உத்தரப்பிரதேசத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தினுடைய பாஜக எம்பி சுவாமி சச்சிதானந்த சாக்ஷி மகராஜ் என்பவர் மதரசாக்களில் தீவிரவாதம் கற்பிக்கப்படுவதாகவும் அங்கிருந்து வெளியே வரக்கூடியவர்கள் ஜிகாதிகளாகவும் தீவிரவாதிகளாகவும் வெளியே வருவதாகவும் அங்கே லவ் ஜிகாத் ஊக்குவிக்கப்படுவதாகவும் மதரசாக்களுக்கும் தேசத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்னும் ரீதியில் மத உணர்வை புண்படுத்தும் வகையிலும் மத வன்முறையை தூண்டக்கூடிய விதத்திலும் பேசியிருக்கின்றார். யோகி ஆதித்யநாத்தாக இருக்கட்டும், அதேபோல மகளிர் மற்றும் குழந்தை மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மேனகா காந்தியாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக இதுபோன்ற பாஜகவினுடைய எம்பிக்கள் மத உணர்வை தூண்டும் வகையிலும் அதிலும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிராக வகுப்புவாத கலவரத்தை தூண்டும் வகையில் பேசி வருகின்றார்கள். இன்றைய தினம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தேசம் முழுவதும் டெல்லி முதல் கன்னியாகுமரி வரை இதுபோன்ற கண்டன ஆர்ப்பாட்டங்களை பெருந்திரளாக நடத்தி கொண்டிருக்கின்றது. இதன் மூலம் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், இதுபோன்ற மத துவேஷ கருத்தை வெளியிட்ட பாஜகவுடைய எம்பி சுவாமி சச்சிதானந்தன் சாக்ஷி மகராஜ் என்பவரை வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும், அவருடைய எம்பி பதவியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். முஹைதீன் அப்துல் காதர், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மாநில செயற்குழு.